வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்டு ஃபிட்னஸ் கேர். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று நாம் மூட்டு வலியை 7 நாளில் குணமாக்கக்கூடிய எளிய மருத்துவம் பார்ப்போம். மூட்டு வலி ஏன் வருகிறது? வாய்வை சேரவிடாமல் பார்த்து கொண்டால் மூட்டு வலி வருவதற்கு வாய்ப்பில்லை. நடைப்பயிற்சி இல்லாமல் உட்கார்ந்தே இருப்பவர்களுக்கும் மூட்டு வலி அதிகம் வர வாய்ப்பு உள்ளது. எண்ணெய் பொருள், ஃபாஸ்ட்ஃபுட், பேக்கரி பொருள், பீஸா இதை அதிகமாக சாப்பிடும்போது கொழுப்பு அதிகமாக சேர்வதால் மூட்டு வலி வருகிறது. இதற்கு ஒரு வாரத்தில் குணமாகக்கூடிய எளிய மருத்துவம் 50 கிராம் சுக்கு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் திப்பிலி. சுக்கை மேல்தோல் அதாவது மேல்புரளியை சுத்தம் செய்து வைத்து நன்றாக நசுக்கி வைத்து கொள்ளவும். திப்பிலியை லேசாக வறுத்து எடுத்து வைத்து கொள்ளவும். இந்த 3 பொருள்களையும் ஒன்று சேர்த்து மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து சலித்து வைத்து கொண்டு காலையில் சாப்பாட்டிற்கு அரை மணி நேரத்திற்கு முன் 1 டம்ளர் வெந்நீரில் 1 ஸ்பூன் பவுடரை கலந்து சாப்பிடவும். இதை செய்ய முடியாதவர்கள் நாட்டு மருந்து கடையில் திரிகடுகு சூரணம் வாங்கி வெந்நீரில் சாப்பிடுங்க. அதிலேயும் சுக்கு மிளகு திப்பிலி கலந்ததுதான் திரிகடுகு சூரணம். இரவு சாப்பிட்ட பின் 1 டம்ளர் வெந்நீரில் 1 ஸ்பூன் கடுக்காய் பவுடரை கலந்து சாப்பிடுங்க. 1 வாரத்தில் மூட்டு வலி குணமாகும். நன்றி, வணக்கம்.